எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நெருக்கப்பட்ட இந்த நேரத்தில், உபத்திரப்படுகிற இந்த நேரத்தில், நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நானோ உம்முடைய வல்லமையை பாடி, கர்த்தருடைய வல்லமையை பாடுவேன் என்று தாவீது சொல்கிறான். கர்த்தருடைய மகத்துவத்தை பாடுவேன் என்று தாவீது சொல்கிறான். ஆம், காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். அதாவது தேவனுடைய கிருபையை, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எத்தனை ஒரு சந்தோஷம் அந்த எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமா எனக்கு நெருக்கம். இப்போ நாம் அந்த நெருக்கப்பட்டு இருக்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது என்று பவுல் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவுபடுத்தி கொள்ள நல்ல நேரம் தான். இந்த வேளையில் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நிற்கும் போது எந்த விஷக்கிருமியும் உள்ள நெருங்கவே முடியாது. கர்த்தாமே நமக்கு அப்படிப்பட்ட பலத்தை தந்துருவார். அதனால் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாய். கர்த்தரே நமக்கு தஞ்சம், அடைக்கலம் பட்டணம் என்று அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கட்டளையிட்டார். இப்படி கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஓடி போய் அந்த அடைக்கலம் பட்டணம் ஒழிச்சிடும். பேழையை ஆண்டு உண்டு பண்ணினா பேழை ஜனங்கள் மதிக்கல். நோவா 120 ஆண்டுகள் மழை வரும் மழை வரும் என்று சொல்லும்போது அதை அசட்டே பண்ணினாங்க. ஆனால் கடைசியில் மழை வந்தது, ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனார். 8 பேரோ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பிறகு தேவ சந்ததி அது மூலமாக உலகத்துக்கு வந்து, இப்போ இயேசு கிறிஸ்து அது மூலமாக நமக்கு அவர் தோன்றி அது மூலமாக நம்மை ரட்சிப்புக்காகி இப்போது அவருடைய பேழைக்குள் நாம் கடந்து போக பரலோகம் என்ற பேழையை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால் நாம் அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி கத்த நம்மை அழகி. இந்த உபத்திரம் நம்ம கண்ட உபத்திரங்கள், இது முன்பாக நம்ம முன்னோர்கள் கண்ட உபத்திரங்கள், குடிதான வியாதிகள் எல்லாம் வந்து ஹிட்லர் மூலமாக முசோலினி மூலமாக இத்தனை உயிர்கள் சேதாரம் அடைந்திருக்காங்க, எத்தனையோ பிள்ளைகளெல்லாம் வந்து தேசத்தை மக்கள் அழித்து இருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். இந்த வேளையில் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் தஞ்சமாக இருக்கும்படி நமக்கு வாய்ப்பு தந்து, வீட்டை தந்து, பொருள் தந்து, நமக்கு சுகத்தை தந்து, நம் சாப்பிடும் ஆகாரத்தை கொடுத்து இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக குடும்பமாக, சபையாக, சபை என்ற குடும்பமாக, ஊழியர் குடும்பமாக நாம் ஆராதனை, விசுவாசி குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்படி நமக்கு தேவன் நல்ல கிருபை நேரத்தை தந்து இருக்கிறார். அதனால் நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், நமக்கு அவர் தஞ்சமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்துக்கால அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே எனக்கு எல்லாம் என்று சங்கீதக்காரன் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம், அடைக்கலமும் பலனுமானவர். ஆனால் அடைக்கலம் என்று சொல்லும் போது கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலை நோக்கி ஓ அந்த கதறி கூப்பிட்டான். அவர்கள் அவரை அசட்டே பண்ணினார்கள். அதனால் அவர்கள் அந்த இதை இழந்து போனார்கள். அவர்களுடைய கோபத்தை ஆண்டவர் யார் மூலமாக எங்களையும் எங்கள் ஜனத்தை அழித்து போடுங்கள், 7 சந்ததிக்கு பிறகு ஹிட்லர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனார். ஆனால் மிச்சமானவர்கள் பக்தியாக இருந்தவர்களை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார். இப்பவும் நாம் அழிந்து போகாதபடிக்கு நமக்காக தேவ பிள்ளைகளை தினமும் முயற்சி எடுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, மருந்து கண்டுபிடிக்க எல்லாம் பிரயாசம் எடுக்கிறாங்க. இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய பாம் மூலமாக தேசத்தை அழிச்சு விடுவோம் என்று பயமுறுத்தவர்கள் இந்த கிருமியின் மூலமாக உலகத்துக்குள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொள்ளை நோயை அனுப்பி இதை மனு கண்கள் காணாதபடிக்கு எல்லாரையும் கலங்கடிக்க வைத்திருக்கிறது. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் பக்தியாக இருக்கானா பரிசுத்தவானா என்று கூட பார்க்காம எல்லாவற்றையும் தாக்குகிற இந்த நேரத்தில் கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியின்படி, அவருடைய சேவைகளின்படி, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின்படி இந்த வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிக்ஸ் மற்றும் சிறு பிள்ளைகள், வியாதி செல் என்று யாரெல்லாம் இது தாக்குனாக்கா எவ்வளோ சீக்கிரமாக அவர் ஜீவன் போகுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம காக்கப்படுறப்பா. நம்மளை ஆண்டவர் தஞ்சம் தந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இருக்கிறார். இந்த நாளில் நம்ம இந்த உயர்ந்த அடைக்கல் வைத்து ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோம். நம்மை போல பாவமுள்ள மனிதர்களுக்காக நம்ம
தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேசத்தை உம்முடைய ரட்சிப்பின் கோட்டைக்குள்ளாய் கொண்டு வாங்க என்று கேட்போம். ஏனென்று சொன்னால் நாட்கள் நீடித்திருக்க கூடாது, சீக்கிரமாக விடுதலை வேண்டும். இந்த வீரியம் எல்லாம் குறைய வேண்டும். இந்த சத்துரு மறைந்திருக்கிற சத்துரு ஒடுக்கப்பட வேண்டும். அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். நம்ம சரீரத்துக்குள்ளே வந்தாலேயே அவன் அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம், ஒவ்வொருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரம் பலத்த கோட்டையாய் மாறுவதாக, பலத்த அடைக்கலமாய் மாறுவதாக. அந்த கிருமிகள் நம்ம சரீரத்துக்குள்ளாக செயல்படக்கூடாது. யாருடைய சரீரத்துக்குள் செயல்படக்கூடாது. அது வெளியில் வரும்போது பரவும்போது அதனுடைய வல்லமை இழந்து போகணும். அந்த மனுஷங்கள் வந்த உடனே அது மாண்டு போகணும். அந்த நமக்கு ஒரு நல்ல வழியை வாசலை, இனி ஞானவான்களை, அறிவாளிகளை, விஞ்ஞானிகளை, இனி இதுக்குரியான தேவ பிள்ளைகளை கத்த வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு இந்த நல்ல ஒரு காரியத்தை, மருத்துவத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்து இதிலிருந்து நமக்கு சீக்கிரமாக தேசம் பழையபடியாக, எல்லா ஜனங்களும் தங்களுடைய வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் தேவனுக்கு பயந்து தேவ ராஜ்யம் தங்களை ஆயத்தப்படுத்தணும், சபைகள் வளரணும். இப்போ சைனாவில் சபைகள் வளரப்போ, ரஷ்யாவில் மற்ற எல்லா இடங்களிலும், அமெரிக்காவில் போய் எல்லாம், இத்தாலியில் இப்படிப்பட்ட கால் நடக்கும் என்று இறைமையால் சொன்ன வசனங்கள் நிறைவேறி இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியெல்லாம் ஒவ்வொரு நிறைவேறிட்டு வருகிறது. நம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் நிமிஷமாக ஆசீர்வதிக்கப்படுவான். தேவ ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக, இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக, தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவருடைய சமூகத்தில் நமக்காய் மாத்திரமே, நம்ம சபையாக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய், உறவினர்களுக்காய், நம்முடைய நண்பர்களுக்காய், பல சபைகளுக்காய், ஊழியர்களுக்காய், ஸ்தாபனங்களுக்காய், இல்லை எல்லா அநாதை இல்லங்களுக்காக, இன்னும் முதியோர் இல்லங்களுக்காக, இன்னும் ஹாஸ்பிட்டலுக்காக, சிறைச்சாலையில் இன்னும் பல வகையான சூழ்நிலை பாதிக்கப்பட்ட வீடு இல்லாதவர்களுக்காக, தலித்தர்களுக்காக, ஏழைகளுக்காக நாம் இந்த வேலை ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த ஊழியங்கள் பெருக செய்வாராக, தெய்வ செய்தி பெருகுவதாக, கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்குள்ளாக கேட்கப்படுவதாக, எல்லாரும் மன திரும்புவார்களாக, கடினமான இருதயங்கள், தங்கள் பணத்தை நம்பி, பொருளை நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் வர இருக்க கேடுகளுக்கு தப்பித்துக் கொள்ள தங்களுடைய உள்ளதெல்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு இறங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.